ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உங்களை வலிமையாக்கக்கூடிய கை முத்திரைகள். நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு வலிமையை கொடுக்கும். அதில் கைக்கு நிறைய பங்கு இருக்கு. பலத்தை அதிகப்படுத்தணும், கஷ்டங்களை சீக்கிரம் கடந்து வரணும், உங்களோட வலிமையை நிரந்தரமா வச்சுக்கணும் அப்படின்னா முத்திரைகளை பயிற்சி பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடலும் மனமும் எப்படி உணருதோ அதுக்கான தாக்கத்தை இந்த முத்திரைகள் கொடுக்கும். வலிமை வேணும், கடினமான சூழல்ல இருந்து சீக்கிரம் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. வாயால பேசுறது ஒரு முறை, அதை தவிர்த்து நம்ம வெவ்வேறு வழிகளில் பேசுறோம். முகபாவனைகள், நிக்கிற விதம், உட்கார்ற விதம், இப்படி பல விதங்கள்ல நம்மளுடைய தொடர்பு திறன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்தோட நம்ம பேசி தொடர்புல இருக்கிறதுக்கு நம்ம கைகள் தான் நடுவரா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனையும் தினசரி நம்ம சந்திச்சு பேசுறப்போ கை கொடுத்து பேசுறோம், கை தூக்கி வணக்கம் சொல்லி பேசுறோம். இப்படி ஒவ்வொரு விதமான கம்யூனிகேஷன்லையும் கை முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த காலங்கள்ல இருந்தே கைரேகையெல்லாம் பார்க்கப்பட்டுட்டே தான் இருக்கு. உங்க எதிர்காலம் என்னன்னு உங்க கைகளை பார்த்து சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் யாரும் பெருசா நம்புறதில்ல. ஆனா கைகள் மூலமா நம்ம செய்யக்கூடிய அசைவுகளுக்கு பவர் இருக்கு. முத்திரைகள் அதாவது ஒரு வகையான சிம்பிள்ஸ். இது நம்மளோட விழிப்புணர்வை அதிகமாக்கி சமமான எனர்ஜியை உருவாக்கி உடல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். உங்களை பேலன்ஸ்டா வச்சுக்க, உங்களுக்குள்ள சக்தி வாய்ந்த ஒரு இஃபெக்ட கொடுக்க இந்த முத்ராஸ் பயன்படுத்தப்படுது. முத்திரைகள் எல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். டைம் எடுத்து இந்த முத்திரைகளை செய்யறது வர்த்தா தான் இருக்கும். நம்ம உடலுக்கு என்ன தேவை, மைண்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறது புரிய வரும். இந்த முத்திரைகளை ஆன்மீக ரீதியா மட்டும் பார்க்க வேண்டாம், அறிவியல் ரீதியா பாருங்க. ஏன்னா கைகள்ல கொடுக்கற அழுத்தத்தை வச்சு அக்யூபஞ்சர் அப்படிங்கிற முறையில நோயை குணப்படுத்துறாங்க. சோ முத்திரைகளை பயன்படுத்துறது அறிவியல் பூர்வமாவும் நன்மைகளை கொடுக்கும். நம்மளுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடிய 8 முத்திரைகளை இப்ப பாக்கலாம். நம்பர் 1, கணேச முத்ரா. கணேசனை யானை முகத்தான் அப்படிங்கிற கடவுளா போற்றி கொண்டாடுவாங்க. தடைகளை அகற்றுற கடவுளா தான் நம்ம பிள்ளையார பார்ப்போம். இந்த முத்திரைக்கு முக்கியமான பயணம் இருக்கு. ஏதாவது ஈவெண்ட் ஆரம்பிக்க போறாங்க, இல்ல வாழ்க்கையில சில பல கஷ்டங்களை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னா பிள்ளையார நினைவு கூர்ந்துப்பாங்க. கஷ்டத்தை தீர்க்கிற கடவுளா மட்டுமில்லாம அந்த கஷ்டங்களை அவரு தான் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாராம். கஷ்டத்துக்குள்ள தள்ளி அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு வளர்றதுக்கும் உதவி செய்வாராம். சோ கணேச முத்திரையிலையும் இப்படி கஷ்டங்கள்ல இருந்து வெளிவந்து வலிமையாகிற திறன் இருக்கிறதா கருதப்படுது. இதை எப்படி செய்யறதுன்னா, முதல்ல உங்க இடது கைய நெஞ்சுக்கு நேரா வைங்க. உங்க உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப வலது கைய கொண்டு வந்து இடது கை விரல்களோட லாக் பண்ணுங்க. வலது கையோட மேல்புறம் மேலாப்புல தெரியணும், இடது கையோட உள்ளங்கை வெளிப்புறமா தெரியணும். இந்த முத்திரைய செய்யக்கூடிய முறையிலேயே தெரியணும். கைகளை நெஞ்சுக்கிட்ட வச்சு ஒன்னு சேர்த்துக்கணும். இது வாழ்க்கையில மனுஷன் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை குறிக்குது, அதை கடந்து வர்றதுக்கான பலத்தையும் இது குறிக்குது. அடுத்ததா காளி முத்திரை. நம்ம கஷ்டங்கள்ல இருந்து கடந்து வரக்கூடிய அடுத்த முத்திரை காளி முத்திரை. காளியும் ஒரு பெண் கடவுள் தான். சாவு, அழிவு, உருமாற்றம், தூய்மை இதெல்லாம் தான் இந்த கடவுள் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வெளிச்சமும் வெற்றியும் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருட்டு, அழிவு, தடங்கள் எல்லாத்தையும் இந்த காளி கொடுக்கறதா சொல்லப்படுது. சோ வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும், சில தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிக்கணும், புது எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காளி முத்திரையை பயன்படுத்தலாம். இந்த முத்திரையை எப்படி செய்யணும்னா, ரெண்டு கைகளையும் விரல்களோட ஒன்னா இணைச்சுக்கிட்டு ரெண்டு கையோட ஆட்காட்டி விரல்களை மட்டும் அழுத்தி ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி வெளிக்காட்டி வைக்கணும். ஒவ்வொரு விரலையும் இணைக்கிறப்போ உங்களோட இடது கட்டை விரல் வலது கட்டை விரல் மேல இருக்கணும். இந்த பொசிஷனை பாக்குறப்போ அது நேரா இருக்கும், எல்லா விரல்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைட்டா இணைஞ்சும் இருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆட்காட்டி விரல் ஒரு விஷயத்த காட்டுற மாதிரி தெரியும். இடது கட்டை விரல் வலது கட்டை விரல் மேல இருக்கிறது பெண்மை தன்மையை குறிக்குது. இதுல இடது பக்கம் தான் மொத்தமா டாமினேட் ஆகி இருக்கு. சோ அதிகமான ஃபீமேல் எனர்ஜி தான் வெளிப்படுத்தப்படும். சோ காளி முத்திரையும் வாழ்க்கையில இருக்க கடினங்களை விளக்கி நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்து நம்பர் 3, அஞ்சலி முத்திரை. யோகால ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய முத்திரை இதுதான். நமஸ்தே, பிரணாம் இப்படி சொல்றப்ப இந்த முத்திரையை தான் பயன்படுத்துவாங்க. சோ ஒரு விஷயத்த கொடுக்கறோம், ஒருத்தங்களை வரவேற்கிறோம், சல்யூட் பண்றோம் அப்படின்னு இந்த முத்திரைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யோகாசனா கிளாஸ்ல இந்த முத்திரைய கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. யாராவது வராங்கன்னா அவங்கள வரவேற்க கண்டிப்பா இதை பயிற்சி கொடுப்பாங்க. இந்த அஞ்சலி முத்திரையை எப்படி செய்யணும்னா, உங்களோட உள்ளங்கைகள் ரெண்டையும் ஒவ்வொரு விரல்களோட நேரா ஒருங்கிணைச்சு உங்க கட்டை விரல்கள் மட்டும் நெஞ்செலும்புல லேசா டச் பண்ற மாதிரி வணக்கம் சிம்பிள்ல வைக்கணும். இந்த முத்திரை நமக்கும் மரியாதை கொடுக்கற மாதிரி மத்தவங்களுக்கும் மரியாதை கொடுக்கற மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தும். அது மட்டுமில்லாம உலக அளவுல இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் பீஸ்னு புரிஞ்சுப்பாங்க. எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் மரியாதையும் வரவேற்கணும் அப்படிங்கறதுக்கான சிம்பிளா இந்த முத்திரை ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்பர் 4, பிருத்வி முத்திரை. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டை குறிக்கும். ஏதாவது ஒரு விரலை நம்ம கட்டை விரலோட ஒன்னு சேர்த்து இணைக்கிறோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் மட்டும் பேலன்ஸ் ஆகும். சோர்வா இருக்கப்போ, மூளையில எல்லாம் நிறைஞ்சு வழியிறப்போ, மயக்கத்துல இருக்கப்போ இந்த பிருத்வி முத்திரை பூமியோட எனர்ஜிய பேலன்ஸ் பண்ணி உங்களை வலிமையாக்கி நார்மலாக உதவி பண்ணும். இந்த பிருத்வி முத்திரை எப்படி செய்யறதுன்னா, மோதிர விரலோட நுனிய கட்டை விரலோட நுனியோட இணைக்கணும். மத்த எல்லா விரல்களும் நேரா இருக்கணும்.
ஒவ்வொரு முத்திரைக்கும் பின்னாடி இருக்க இன்டென்ஷன் நம்மளுடைய பிசிக்கல் கெஸ்டர் அப்படிங்கறதுதான்னு நினைவுல வச்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு முத்திரையை பயன்படுத்துறப்பவும் ஆழமா அமைதியா மூச்சு விடுங்க. ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற விதத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். சோர்வுல இருந்து விரக்தியில இருந்து வெளியே வந்து பலத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிருத்வி முத்திரை உதவிகரமா இருக்கு. அடுத்து நம்பர் 5, பிராண முத்ரா. இத லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க, மூச்சுன்னு சொல்றாங்க, இப்படி இதுக்கு நிறைய பேர் இருக்கு. வாழ்க்கையின் மூச்சுன்னு தான் பிராணாவையே குறிப்பிடுறாங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா சக்திக்கு பின்னாடியும் இந்த பிராணாதான் இருக்கிறதா குறிப்பிடப்படுது. வாழ்க்கையில முழு நிறைவு ஆரோக்கியம் இதெல்லாமே இந்த பிராணா மூலமா தான் கொடுக்கப்படுதான். இந்த பிராணால இருக்கக்கூடிய விஷயங்களை பயிற்சி பண்ணி கட்டமைக்கிறது யோக முறையில முக்கியமான பகுதியா கருதப்படுது. இந்த பிராண முதிரைய எப்படி செய்யறது? மோதிர விரலையும் சுண்டு விரலையும் ஒன்னா இணைச்சு அதோட நுனிய கட்டை விரலோட இணைக்கணும். மற்ற ரெண்டு விரல்களான ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் நார்மலா இருக்கணும். எனர்ஜி இல்லாம சோர்வா இருக்கப்போ தியானம் பண்ணி எனர்ஜியையும் வலிமையும் கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த முத்திரைய பயன்படுத்தலாம். இது எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்க வைக்கும். பிராண முத்திரைய வலிமைக்காக தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்ததா வைஞான வாயு முத்ரா. இத இதய முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு வலிமையான நிலையான இதயத்தை கொடுக்குதான். கூடவே கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணுதான். இதை எப்படி செய்யறது? ஆட்காட்டி விரலை மடக்கிக்கணும். நடுவிரலும் மோதிர விரலும் இணைக்கப்பட்டு அதோட நுனிய வச்சு கட்டை விரலை தொடணும். சுண்டு விரல் நேரா இருக்கணும். இந்த முத்திரை எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி உடல்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆக வைக்குது. பிளஸ் முழு ஆரோக்கியத்தையும் பாசிட்டிவான முறையில தாக்குது. அடிக்கடி இந்த முத்திரையை ரிலாக்ஸேஷன்ல தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பாக்குறப்போ இந்த வைஞான வாயு முத்திரை மன அழுத்தத்தை குறைச்சு ரிலாக்ஸேஷனை தூண்டிவிடும். அது மட்டுமல்லாம இந்த முத்திரையை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கவனம் அதிகரிக்கும். இதனால மன தெளிவும் கிடைக்கும். இந்த முத்திரை வயிறு பிரச்சனைகளை சரி செஞ்சு செரிமானத்தையும் சரியா நடக்க வைக்குது. அடுத்ததா நம்பர் 7, வருண முத்திரை. இந்த முத்திரைய தண்ணீர் முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது உடல்ல இருக்கக்கூடிய நீரை பேலன்ஸ் பண்ணி நம்ம நல்ல ஹைட்ரேஷனோட இருக்க உதவுமா. இதை எப்படி செய்யணும்னா, சுண்டு விரல லைட்டா வளைச்சு கட்டை விரல் நுனியோட இணைக்கணும். மற்ற மூணு விரல்களும் ஒன்னா இணைஞ்சு நேரா இருக்கணும். உடலுக்கான நீர் சத்தை இந்த முத்திரை கொடுக்கறதுனால ஸ்கின்னோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குமா, முகப்பொலிவும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா நம்மளோட நீர் சத்து சீரா இருக்கப்போ முகத்துல இருக்க தோல், உடல்ல இருக்க தோல் எல்லாம் நீர் பதத்தோட மென்மையா இருக்கும். நீர் எப்பவுமே குளிர்தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த முத்திரை நீர் மாதிரியே நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்துறதா சொல்லப்படுது. உடலோட வெப்பநிலை ஜாஸ்தியா இருக்கு, அங்கங்க அதிக வீக்கம் இருக்குன்னா இந்த முத்திரை நீங்க பயன்படுத்தி குளிர வைக்கலாம். வருண முத்திரை செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் உணர்வுகளை பேலன்ஸ் பண்றது. தண்ணிக்கும் உணர்வுகளுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால இந்த வருண முத்திரை உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணி நமக்கு அமைதியை கொடுக்கறதா சொல்லப்படுது. சோ நமக்கான மன வலிமை வேணும்னா இந்த வருண முத்திரை உதவி செய்யும். அடுத்ததா நம்பர் 8, லிங்க முத்திரை. யோகா ஆன்மீகத்துல இந்த முத்திரையை அதிகம் பயன்படுத்துறாங்க. லிங்க முத்திரையை எப்படி செய்யணும்னா, ரெண்டு கைகளோட விரல்களையும் ஒன்னா ஒருங்கிணைச்சிட்டு இடது கையோட கட்டை விரல் மட்டும் மேல் நோக்கி பாக்குற மாதிரி வைக்கணும். வலது கையோட கட்டை விரல் இடது கட்டை விரலை சுத்தி வளைஞ்சிருக்கணும். இது சிலிண்டர் ஷேப்பை உருவாக்கி லிங்கம் வடிவத்தை காட்டும். சிவனுக்கான சிம்பிளாதான் இந்த லிங்கமை குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரியான வடிவத்தை தான் இந்த முத்திரை வெளிப்படுத்தும். இந்த லிங்க முத்திரையில ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. நம்ம உடல்ல சூடை ஏற்படுத்தி அணுக்களை வேகமா வேலை செய்ய வச்சு ரத்த ஓட்டத்தை சீரமைக்கும். சோ நமக்கு எனர்ஜி நல்லா பூஸ்ட் ஆகும். இந்த லிங்க முத்திரை நெருப்போட இணைஞ்சது. சோ இத பயிற்சி பண்றப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடு சம்பந்தப்பட்ட எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகும். நம்ம உடல் ஹீட்டா இருக்கப்போதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வேலை செய்யும். இந்த லிங்க முத்திரை நோய் எதிர்ப்பு சக்திய வலுப்படுத்தி நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தையும் சீரமைக்கிறதா சொல்லப்படுது. லிங்க முத்திரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுமா? மற்ற முத்திரைகள் மாதிரி லிங்க முத்திரையும் மனம் மற்றும் ஆன்மீகத்துல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னர் ஃபோக்கஸை அதிகரிக்க இந்த லிங்க முத்திரை உதவி பண்ணுது. மன வலிமைக்கும் கவனத்துக்கும் இந்த லிங்க முத்திரை உதவி பண்ணுது. அது மட்டுமல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலையும் இந்த லிங்க முத்திரை வலுவாக்குது. இந்த 8 முத்திரைகளையும் நீங்க செய்யக்கூடிய யோகா இல்லனா தியானத்துல தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவா கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முறையான ஒரு குரு கிட்ட இருந்தோ யோகா கிளாஸ்ல கத்துக்கிறதோ நல்லது. சோ உங்களோட பலத்தை அதிகரிக்க கஷ்டமான நிலையிலிருந்து வெளியே வர இந்த முத்திரைகளை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.